குடியேற்ற மருகே குழந்தை கடத்துபவர்கள் என நினைத்து வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் தாக்கப்படுவது குறித்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் குழந்தைகள் கடத்துபவர்கள் என்று கருதி வடமாநிலத்தை சேர்ந்தவர்களை தாக்கிய சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. அதனை சிலர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் மணிவண்ணன் வடமாநிலத்தவர்களை குழந்தைகள் கடத்துபவர்கள் என தவறாக எண்ணி தாக்குபவர்கள் மீதும் சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல் வட மாநிலத்தவர்கள் வசிக்கும் பகுதிகளில் பொதுமக்களுக்கு போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உத்தரவிட்டனர். கூடநகரம், ஊராட்சி, பார்வதியபுரம், காக்காத்தோப்பு உள்ளிட்ட சில இடங்களில் 1000 மேற்பட்ட வட மாநிலத்தவர்கள் தங்கி கல்குவாரி உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருவதால் அங்கு குடியாத்தம் துணை போலீஸ் சூப்பிரண்ட் ரவிச்சந்திரன் உத்தரவின் பேரில் குடியாத்தம் தாலுகா சப் இன்ஸ்பெக்டர் எழில்வேந்தன் உள்ளிட்ட போலீசார் நேற்று உள்ளி ஊராட்சியில் கிராம மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது வட மாநிலத்தவர்கள் குறித்து சந்தேகம் இருந்தால் உடனடியாக போலீசுக்கு தெரிவிக்க வேண்டும். இரவு நேரங்களில் அவர்கள் தனியாக சுற்றினால் குழந்தை கடத்துபவர்கள் என நினைத்து தாக்குவதை தவிர்க்க வேண்டும். அவர்களை பிடித்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தினார். அதே போல் வட மாநிலத்தவர்கள் தெய்வ என்று இரவு நேரங்களில் வெளியில் நடமாடக்கூடாது. குழந்தைகளிடம் பேசுவது, அவர்களுக்கு தின்பண்டங்களை வாங்கிக் கொடுப்பது உள்ளிட்ட செயல்களை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறினார்.